இன்னைக்கு மீன் மேக்கர் வெஜிடபிள் பிரியாணி பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மீன் மேக்கர் நல்லா வெந்துருச்சு, இதை வடிகட்டலாம் நாம. கொஞ்சமாக சாதா வாட்டர் ஊற்றிட்டு பச்சை தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா இது பண்ணிவிடும், ட்ரை பண்ணிவிடும். தண்ணி வடிட்டோம், நம்ம பிரியாணி செய்வோம். இப்போ மீன் மேக்கர் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். குக்கர் சூடாயிடுச்சு, தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் போட்டோம், அப்போ நெய் போட்டுக்கோம் தேவையான அளவுக்கு. இப்போ பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுக்கோம். சீரகம் போட்டோம், அதுலேயே ஆனியன் போட்டோம். பிரியாணிக்கு போடுற சீரகம் சொல்லி கேட்டாலே கொடுப்பாங்க கடையில், இந்த ரசத்துக்கு போடுற மாதிரியே இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு. அதை நம்ம கேட்டோன்னா கொடுப்பாங்க நமக்கு கடையில். மல்லிக்கடலை எந்த கடலை கேட்டாலும் கொடுப்பாங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கும் தேவையான அளவுக்கு. இப்போ தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கும். இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் வாங்கி பச்சை வாசனைலாம் போயிடும். பச்சை வாசனை போன பிறகு இப்போ பூண்டு பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட போகிறோம். தக்காளி கொஞ்சம் வதங்கிறது. இப்போ தக்காளி வதங்கிடுச்சு, தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோம். கொஞ்சம் காரப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோம், கொஞ்சமாக போதும். ஏன்னா பச்சை மிளகாய் நாள் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் போட்டால் போதும். ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோம். சரிங்களா, போட்டுக்கிட்டு நான் வீட்டில் அரைச்சி வச்சிருந்தேன்ல அதுதான் போட்டிருக்கேன், கரம் மசாலா இது மாதிரி. ஆனால் எல்லாத்துக்கும் போடலாம், பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ மீன் மேக்கர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். மீன் மேக்கர் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கும். பொடியாக கொஞ்சம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்குவோம். இப்போ இந்த கிளாஸில் தான் நான் ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்தேன், இதில் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு, இப்போ இந்த தண்ணி ஊற்றுறோம். நான் சொன்ன மாதிரி இதில் எடுத்து எந்த கிளாஸ் எடுக்கிறீங்களோ அதில் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். ஒரு கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நான் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். போட்டு கொஞ்சமாக புதினா போட்டு நம்ம கிளறி கொஞ்சம் கொதிக்க வைப்போம். கொதிக்க வச்சுட்டு அப்புறம் ரைஸ் போட போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சு வருது, ரைஸ் போட்டுக்கலாம். நான் ரைஸ் எப்போதும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுப்பேன், அதே மாதிரி ஊற வச்சு போட்டுக்குவேன். சமைக்கிறதாங்காட்டி எல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் அது ரெடி ஆகிடும், எல்லாம் ஊறிடும். அப்போயே கழுவி ஊற வச்சுருவேன் நான். ஊற வச்சுட்டு தான் அப்புறம் தான் நான் அதை எடுத்து போடுவேன். இப்போ ரைஸ் போட்டோம், அப்படியே கிளறி விட்டுறோம். கிளறிட்டு இதுலேயே புதினாலாம் போட்டுருவோம். தேவையான அளவுக்கு புதினா போட்டு அதை மூடி வச்சுக்கோ.
இப்போ மூடிட்டோம். கொஞ்சம் ஆவி வந்த உடனே இப்போ அந்த விசில் போட்டோம். விசில் போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஏன் ஒரு விசில் சொல்கிறேன்னா, இது வந்து சீக்கிரம் ரெடி ஆகிடும். ஒரு விசில் வந்து கொஞ்சம் நேரம், ஒரு சின்னதாக கொஞ்சம் காற்று வரும், அதான் 1.5 விசில் ஆஃப் பண்ணிடணும். சீக்கிரமாக குயிக்காக முடிஞ்சிடும். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு, ஒரு விசில் வந்து இதுவாகிடுச்சு. ஒன்றும் கொஞ்சம் நேரம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சாப்பாடு ரெடி ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள் பிரியாணி ரெடி. சுவையான மீன் மேக்கு வெஜிடபிள் பிரியாணி ரெடி. சாப்பிடலாமா? வாங்க வாங்க சாப்பிடலாம்.